நாளை கொண்டாடப்படவிருக்கும் பொங்கல் திருநாளுக்கான ஏற்பாட்டு பணிகளில் இந்தியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்று வேலை நாளாக இருந்தாலும் நாட்டில் இந்தியர்கள் அதிகமாக வாழும் நகரங்களில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. கோலாலம்பூர் லிட்டில் இந்தியா பகுதியில் பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை வாங்குவதில் மக்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். அரிசி, பருப்பு, பொங்கல் பானைகள், பால், மாவிலை, தோரணம், கரும்பு போன்ற பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அங்குள்ள கடைகளில் அதிகமாக காணப்பட்டது. கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதாக வியாபாரிகளில் சிலர் தெரிவித்தனர். நம்ம வந்து இது நம்ம வந்துட்டு இன்னைக்கு போகினால நாளைக்கு பொங்கல்னால இன்னைக்கு வந்துட்டு நான் நேற்று நிறைய பேர் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் நார்மலாக ரோஸ் மசால் டீ தான் விற்கிறேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்களும் வந்து மாயிலை தேங்காய் அந்த மாதிரிலாம் வீங்கன்னு சொல்லி. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து விற்கிறேன். நார்மலாக வந்து மசால் டீ தான் விற்பேன். நான் வந்து மாயிலை விற்கிறேன், வெத்தலை மஞ்சள் கொத்து விற்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது, நிறைய கஸ்டமர் வராங்க. நல்ல வியாபாரம் ஓடிச்சு, பூ மல்லிகைப்பூ ஓடிச்சு. இப்போ இந்த இது எல்லாம் இந்த பூ ஓடிடுச்சு, இந்த கொத்துப்பூ. இப்போ வந்து தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கேன், இது வந்து நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குமா. நல்ல வியாபாரம், தீபாவளிக்கு வியாபாரம் பண்ண இதோட இப்போ ரெண்டாவது இங்கே வியாபாரம் பண்ணுறேன். நல்ல வியாபாரம் ஓடு. நேற்று வந்து நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு வாங்கிட்டு போனாங்க. இன்னும் இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு பொங்கல்னால நம்ம இடத்துக்கு இன்னும் நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க. நம்மளும் வந்து மக்களுக்காக நிறைய சாரிகளும் வச்சுருக்கோம், அப்புறம் பிள்ளைங்களோட உடுப்பும் வச்சுருக்கோம். கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பூக்கள், கரும்பு, பொங்கல் பானை போன்ற பொருட்களின் விலை சற்று ஏற்றம் கண்டிருப்பதாக மக்களில் சிலர் கூறியுள்ளனர். பூவெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன்றரை வழி தான் வந்துச்சு, இப்போ வந்து ரெண்டரை வழி போடுறாங்க. மல்லிப்பூ வந்து ஒரு வழி ஒன்றரை வழி வச்சிச்சு, இப்போ வந்து ரெண்டு வழி போடுறாங்க. கொத்துப்பூ விலை வச்சுலாம் கொஞ்சம் விலை கூடாது அந்த வாட்டி, ஏன்னா அந்த மாதிரி விலை ஏறிச்செல்லாம் இப்போ. அதனால் அவங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி விலை வைக்கிறாங்க. அதனால் நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வாங்கி தான் ஆகணும், பொங்கலுக்குன்னு வாங்கணும். நாங்கள் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிடுவோம் பொங்கலுக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ரொம்ப விலை ஏறி இருக்கு, பட் பிகாஸ் மேபி அது கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப இடத்துல ஃப்ளட் இதெல்லாம் இருக்கிறதுனால சில ஜாமான்கள் வந்து ரொம்ப குறவாக இருக்குது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ அதனால் விலை கொஞ்சம் ஏறி இருக்கு, பட் அவங்களும் சர்வைவ் பண்ணோம்ல. மேபி அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட் ஸ்டில் மேனேஜபிள், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இல்லை, பட் ஸ்லைட்லி ஏறி இருக்கு. இந்தியாவில் கிராமத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் கொண்டாட்டத்தை போலவே மலேசியாவிலும் பொங்கல் மிக விமரிசையாக கொண்டாடப்படுவதாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அனு தங்கசாமி என்பவர் கூறினார். இருந்தது, பட் இப்போ தீபாவளி பொங்கல் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. பார்த்தீங்கல்ல, மக்கள்லாம் நிறைய தீபாவளிக்குமா தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன, நம்ம தமிழர்கள் வந்து கொஞ்சம் வந்து கூடுதலாக இருப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸு தீபாவளி கொண்டாடுவாங்க, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் நம்ம தமிழர்கள் தான் மோஸ்ட்லி இந்த, அதனால அவங்களோட கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டாலும் செயல்பாட்டு தர விதிமுறையை பின்பற்றி மக்கள் பொருட்களை வாங்கினர். காலையிலேருந்து அதிகமான மக்கள் இங்கே வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல மும்முரத்தை காட்டிட்டு வராங்கன்னு சொல்லலாம். பொருட்கள்னு பார்க்கும் பொழுது மாவிலை, தோரணம், பால், பொங்கல் பானை என இப்படி பலவற்றையும் வாங்குறதுல வந்து ஆர்வம் காட்டிட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் போன முறை பொங்கல் கொண்டாடத்தின் போது அந்த முறை இருந்த விட இந்த முறை வந்து பொங்கலின் விலை ஏற்றம் வந்து கூடுதலாக இருக்குன்னு சிலர் வந்து அவங்க கருத்தை பர்னாமா கிட்ட சொல்லியிருந்தாங்க. இருந்த போதிலும் மக்கள் பலரும் வந்து கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கின மையமாக தான் இருக்காங்க. இந்த பரபரப்பான விஷயத்திலையும் மக்கள் பலரும் வந்து எஸ்ஓபியை கடைபிடித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை பிரிக்ஃபீல்ஸில் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். பர்னாமா செய்திகளுக்காக நான் பவித்ரா விஜயசங்கர். இதனிடையே பொங்கல் வைப்பதற்கான நேரத்தை மலேசிய இந்து சங்கம் வெளியிட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை காலை மணி 7:30 தொடங்கி காலை மணி 10:25 வரையில் பொங்கல் வைக்கலாம். காலையில் பொங்கலை வைக்க முடியாதவர்கள் மாலை 6:30 தொடங்கி இரவு 9 மணி வரையிலும் பொங்கலை வைக்கலாம் என்று மலேசிய இந்து சங்கம் தெரிவித்தது. கோவிட்-19 பெருந்தொற்று இன்னும் முடிவுறாத நிலையில் ஆலயங்களில் கொண்டாடப்படும் பொங்கலில் கலந்து கொள்பவர்கள் அரசாங்கத்தின் தற்போதைய செயல்பாட்டு தர விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மலேசிய இந்து சங்கம் அறிவுறுத்தியது.